தந்தை உங்க வசுதேவர். வசுதேவர் வசுதேவ மாமன்னா தேவகிரி ஓகனிக்கும். நான் கண்ணனாக பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? எப்படி? ஆவணி மாசம் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்திர சங்காரி ரோகம் நட்சத்திர வட மதலியில் சிறைச்சாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு கான்மேக கலர் எப்படி கார்மேக கலர் நீல வர்ண ஆடை நீல வர்ண ஆடை நான்கு கரம் நான்கு கரம் அழகிய முகம் கதை சங்க சக்கரத்துடன் மாலை சுற்றி நான் பிறந்தேன். மாலை சுற்றி போட்டிருக்கீங்க. ஆமா சரி சாமியா காரணம் என்ன? மாலை சுற்றி பிறந்தால் தாய்மாமன் கம்சனை கொண்டு ஓ தாய் மாமன் கம்சனையே கொண்டுட்ட. ஆமா ஏன் எதற்காக தாய் மாமன் கம்சனை எதற்காக கொண்டு தாய் மாமனாக பட்ட கம்சன் வடமதலையை சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்தான். ஆமா அவனுக்கு யாருமே எதிர் கிடையாது சண்டை கிடையாது. ஆமா அவனை கண்டால் அச்சம் நடுங்கி பயந்து கை கொட்டி வாய் கொட்டி நடந்து பயந்து ஓட வேண்டும். சரி கம்சனுக்கு இரு தங்கை மார்கள் இருந்தார்கள். தங்கைமார்கள் இருவர்கள் இருந்தார்கள். திருமணம் ஆகல. அப்ப நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுறாங்க. என்ன வந்து கம்சன் என்னதான் நாட்டை ஆண்டித்தாலும் தங்கைமார்களுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே அப்படி என்று ஏளனமாக பேசினார்கள். இதை காதல் கேட்டான் கம்சன். ஆஹா இவ்வளவு வல்லமைசாலியாக நம்ம இருந்து இவள் சீரும் சிறப்புடன் நாட்டை ஆண்டு நம்ம தங்கை மார்களுக்கு திருமணம் செய்யவில்லை என்று ஒரு வார்த்தையில் நாட்டு மக்கள் ஏளனமாக பேசுகிறார்கள். அப்படி என்று நினைத்து எல்லோரும் ஒன்று கூடி பேசும் தருவாயில் கம்சனாக பட்டவன் மாப்பிள்ள நம்ம என்னதான் வசந்து இருந்தாலும் பெண் வீட்டுக்காக ஒரு மாப்பிள்ள வீட்டு தொலை எப்படி போகக்கூடாது அப்படி என்று கேவலம் ஆகிவிடும் என்று அருமை வேலை செய்யக்கூடிய வசதியாக மாமன்னனுக்கு பிடித்து திருமணம் செய்து வைத்தான். அப்படி திருமணம் செய்து அதாவது மன புதுமையை காண்பதற்காக அப்படி அழைத்து செல்லும் தருவாயில் அங்க ஒரு மாமனிவர் தவத்தில் இருந்தால் ஒரு மாங்கனிக்காக அந்த மாங்கனியை கொண்டு சென்று வருடத்துக்கு ஒரு கனி அந்த கனியை கொண்டு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது. அப்படி அபிஷேகம் செய்த மாங்கனியை அதிகாலையில் அவர் தானுபானங்கள் செய்வதற்காக சென்று விட்டார். கம்சனாகப்பட்டவர் இந்த மாங்கனியை அழகாக இருக்கிறது தங்கைமார்களை கேட்க அந்த மாங்கனியை அறுத்து தங்கைமார்களுக்கு கொடுத்தார். அந்த முனிவர் வந்து பார்த்தால் மாங்கனி இல்ல உடனே சாபம் கொடுத்தா. என்ன சாபம்? எப்படி? அரே கம்சா இந்த சிவனுக்காக நான் காத்திருந்து அந்த சிவ பூஜையை நீ கெடுத்து விட்டா. அதனால் உன் தங்கை வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை உன்னை கொண்டுவிடும் என்று வாழ் சாபம் கொடுத்தா. அப்படி சாபத்தை கொடுத்த பிறகு கம்சன் என்ன செய்தான்? தங்கைமார்களை இருவர்களும் அழைத்து சென்று பரபத்திரகாளி கோயிலுக்கு பொங்கல் வைத்து இருவர்களும் கும்பல வைத்து வாங்கி நான் கத்திய என் தந்தை வசதியாக காலம் குடிச்சுக்கிட்டார். மஞ்சள் பூசி முகம் கலவு நீ தங்கைமார்களை வெட்டுவதில் என்ன நியாயம்? அப்படி என்று அழுகிறார். சரி அது சொன்ன பார்த்தாலும் அப்படிதான் இருக்கிறது. தங்கை மார்களை இவர்களும் அழைத்து சென்று அழைத்து சிறைச்சாலையில் எடுத்து வச்சாங்க. ஆறு குழந்தை பிறந்தது. ஆறு குழந்தையும் அதாவது கம்சன் வெற்றி செல்லினான். ஏழாவது என் அண்ணன் பலராமனுக்கு பிறந்த மாதிரிதான். எட்டாவது கண்ணன் பிறந்து ஆவணி மாதம் அஷ்டமி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சத்திர சங்காரி யோகம் ரிஷ்பராஜ ரிஷ்பலக்னத்துல வடமதலில் சிறைச்சாலையில் புதன்கிழமை இரவு 12 மணிக்கு அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை காண்பதற்கு காண்பதற்கெல்லாம் நீல வந்தாலும் நான்கு கரம் அழகிய முகத்தோடு பிறந்த உடனே வசதியாக பார்த்து அழுகிறார். இவள் அழகான குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தையாக பட்டது கம்சன் வெட்டி விடுவானே என்று அழுகிறது. அப்படி அழுத்ததை கண்டு அதாவது இப்படி அழுகிறது அப்படி என்று வாய்த்திறந்து பேசினேன். தந்தையே நீ ஒன்று மழை வேண்டாம். அதாவது நான் பிறந்த உடனே இங்கு நிற்கும் காவலாளிகள் எல்லாம் மதிமயங்கி தூங்குகிறார்கள். இந்த சங்கிலி எல்லாம் விடுபட்டு போயிடும். என்னை கொண்டு சென்று ஆயுள் பாரில் அசோது வீட்டில் யாதவ குளத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அங்க அந்த பெண் குழந்தை விட்டு விட்டு என்னை விட்டு விட்டு அந்த பெண் குழந்தைய கொண்டு வந்து கம்சனிடம் கொடுத்து விடுங்கள்.
அப்படி என்று உரைத்து அப்படி என்று உரைக்கும் தருவாயில் என்னை கொண்டு சென்று ஆயர்பாடியில் அசோதி வீட்டுல என்னை விட்டு விட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய கொண்டு வந்து கம்சனத்தை கொடுத்தாங்க. கம்சனாக பட்டவன் என்ன செய்தான்? எத்தனை குழந்தைகளா நம்ம வெட்டுவது? அப்படி என்று அந்த குழந்தைய கரகரம் என்று மேலே வீசி கத்தியை கீழே நீட்டிக்கிட்டான். வெட்டிக்கிட்டு சாகுதுன்னு அந்த குழந்தை மேலே நின்று கொண்டது. அடே கம்சா, என்னை கொல்வதற்கு உன்னால் முடியாது, முடியாது. ஆனால் உன்னை கொல்வதற்கு ஆயிரம் அசோதி வீட்டு குளத்துல கண்ணன் வளர்கிறான். அவன் எப்படியாவது கொண்டு விடுவான் அப்படி என்று பாலை மட்டும் குடிக்கல, விஷத்தையே குடித்து எப்படியாவது நம்ம தங்கைமார்களிடம் உரைத்து இந்த கண்ணனை அதாவது ஒரு மரவழித்து கோடால் எடுத்து வெட்டுவதை விட செடியை நகர்த்த, அதாவது விளையும் பயிரை மலையை கிள்ளிடுமா. விளையும் பயிரும் முளப்பை கிள்ளு பொண்ணுங்களே பொட்டிக்கால கரெக்டா அதே கிள்ளுங்க. என்னை கொல்ல வேண்டும் என்று என் தாய்மார்களிடம் உட்கார்ந்து பேசுகிறான். எப்படி தமிழ்மார்களா, உன் மகனாக மட்டுமே ஆயுள் பாடல் யாரும் குளத்துல வளர்றான். இவன் எப்படியாவது எங்க போறான்? அவன் போட்டு விடு. எப்படியாவது என்ன வேலைக்கு போறான்? எப்படியாவது நான் தாய் மாமன் சீர் பண்றேன். காது அணி விழா வைத்து காதை குட்டினால் மாமன் பாசம் உறங்கிவிடும். அதனால் சண்டை இல்லாத போயிடுமா? நீங்க தந்திரமா கூட்டு வாங்க என்று உழைத்தான். என் மாமன் கம்சன் சொன்ன வார்த்தையை கேட்டு என் தாய்மார்கள் இருவர்களும் நம்பி விட்டார்கள். நம் அண்ணனாக பட்டவன் மனம் மாறிவிட்டத அப்படி என் தந்திரமாக என்ன வந்து அலவழைத்து காதணி விழா என்று பெரும் விழா நடத்தி தாய்மாமன் மாரியல் உட்கார வைத்து உட்கார வச்சு ஊசி எடுக்கல என் காது குத்தான் வாங்கி நான் கத்திய என்ன செய்து ஆ
எல்லாரும் குளிக்க போனாங்க, நான் மட்டும் மேட்டில் நின்னுகிட்டேன். ஏய்,
நீ தன்னால தின்னு போடுவ மேட்ல உட்காந்துக்கிட்டு டப்பா சூத்து பின்னாடி வச்சு உட்காந்து கடானாங்க. ஐயோ இது ஒரு நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியா தான். ஒவ்வொருத்தரும் குளிக்க போனா மேட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு முடியா கழட்டினாடி கழட்டிக்கிறேன். மூடிய கீழே கீழே வச்சுட்டு மூணு பேர்ல உள்ள விட்டு நல்லா வெது 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 முருகா முருகா சுட சுட பஞ்சாமரத்து சூடா கொடுத்துருக்கீங்க கொடுத்துட்டு முருகா நல்லா உள்ள விட்டு கண்ண மூடிக்கிட்டு யாரால பாத்துருவாங்களே கண்ண மூடிக்கிட்டு பாரு அது பஞ்சாமிரதம் ஆஹா முருகா முருகா அஞ்சாறு வருஷம் பஞ்சாமிரதத்துக்கு நினைச்சிருந்த அனாமத்தை பிய தின்னு முருகா இது வெளியே சொன்ன வெக்க கேடு ஒருத்தமிட்டு தின்னா போதாது கூட்டு வந்தா எல்லாத்தையும் நம்ம பிய தின்னு வைக்கிறோம் குளிச்சது போதும் எல்லாம் கண்ணு முடிட்டு கையேந்து எங்க வீட்டுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தான் கட்டு மேல உக்காந்த சாப்பாடு தட்டுறப்ப கொண்டு போட்டான். சரி அப்ப பாதி சாப்பாடு சாப்பிட்டுனா பாதி சாப்பாடு கேக்குறான் எங்க கோயிலுக்கு போனீங்க பிள்ளைக்கு ரெண்டு வீட்டு இருக்குது பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து கூடாதா இல்ல காய் பழம் வாங்கிட்டு வந்து கூடாதா கள்ள பொறி வாங்கிட்டு வந்து கூடாதா இல்ல சோத்தாட்டத்தங்கறியா பிய தங்கறேன்னு கேக்குறேன். என் கூட்டுக்காரி என்ன இது எப்படி நம்ம பழனி பீத்தன விசி விளக்கப்படுத்த ஒருவேளை முருகன் தந்தியாதன போட்டு ஏன் நீ கண்டால ஓரி நான் மட்டுமா பியத்தன நாங்க 15 பேர் சேர்ந்தாடி நாங்க பியத்தனோம். அவ பிச்சாச்சி கேக்க நான் உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டேன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பழனிக்கு போறதுல இப்படி மாதேஷ் மலை கிளம்பிட்டேன் அப்படியே தேங்காமட்டத்துக்கு பழனிக்கு போறத விட்டுட்டேன் மாதேஷ் மலை கிளம்பிட்டேன் தேங்காமட்டத்துக்கு அங்க என்ன நடக்குது தெரியல இல்ல அங்க தேங்காமட்டத்துக்கு அது வச்சு நிற்க முடியாது அண்ணா அப்படி இருந்தாலும் ஸ்ரீமந்த நாராயணன் அத்தையை பார்ப்பதாக இருந்தாலும் அவருடைய மனைவி லட்சுமி அம்மா அரண்மனையில் இருக்கின்றார் அண்ணோலை வளைத்து அதுக்கு தந்த ஆலோசனை பேச வேண்டும் லட்சுமி அம்மா சபைக்கு வருகின்றார் என்னவரால் மற்ற விஷயம்
குஞ்சாண்டி ஊர்ல என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சா கூட காணலன்னா கண்ணு நிறைய குஞ்சு இருந்துச்சு. நீ எதிர்த்து பாக்குற மாதிரி நிறைய குஞ்சு இருந்துச்சு. இருக்கிற குஞ்செல்லாம் எந்திரிச்சு போயிடுச்சு. இப்ப இருக்கிறது பூரா கெல்ட்டு குஞ்சு தான் சுத்தி இருக்குது. இதுல ஒரு குஞ்சு கூட நீ பயன்படாது. ஏன்னா பூரா மேண்ட கொட்டுற ரேஞ்ச் கிடக்கு. அப்படியே மீண்டும் அந்த குஞ்ச புடிச்சுட்டா நீ தாங்க மாட்ட. அடிக்கிறது தண்டாட அப்படி கேக்கும் கேக்கிற புடிச்சுட்டு ஆளு குஞ்சு போயிருவேன். இருக்குதுமா நிறைய குஞ்சு? எந்த குஞ்சு வேணும் உனக்கு? எனக்கு எந்த குஞ்சு வேண்டாம். கேமரா புடிச்சுக்கிறாரு அந்த குஞ்சு வேணுமா? அழகான பொண்ணு வந்திருக்கிறாளே, ஒரு பாட்டு பாடி அழகு பாக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா? கண்ணு சிலு 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 சிலுன்னு குழு 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 நிலவாழ தண்டாட்டம் வாழ குருத்தாட்டம் வந்து நிக்கிறிய பாப்பா. ஒண்ணு வயசுக்கு வந்துட்டியா இல்லையா கண்ணு? அம்மா அம்மா அத பாத்து தெரிஞ்சுக்கிட்டாமா பாட்டு பாடணும். அம்மா இன்னைக்கு வரலாமா நாளைக்கு வரலாமாக்குற அம்மா? ஓ இன்னைக்கா நாளைக்கா இப்படியா பொறைக்கா? இந்த வாரமா அடுத்த வாரமா வரலாமா வேணாவான்னு இருக்கிறியா? கண்ணு என் பேச்ச கேளு. ஒரே இடத்துல உட்காந்து இடத்துல 11 நாளைக்கு 11 சோரே தங்கலாம். வெறும் ஸ்வீட் தான், காரமே கொடுக்க மாட்டாங்க, இனிப்பு தான் கொடுப்பாங்க. என்ன பண்ற தெரியுமா? காத்தால தூங்கி எழுந்துச்சு காட்டு பக்கம் போக தானே, காட்டுக்கு போகணும். இப்படி தேம கந்தாட்ட போயிடு. தேம கந்தாட்ட போன நிறைய கல்லா விட்டுருக்கு. கல்லா விட்டு கந்தாட்ட போயிட்டு நல்லா அதுக்கு மின்னால இப்படி குச்சி எடுத்து நல்லா கூற சீவிக்கா. கூற சீவிக்கிட்டு பாத்ரூம் போறல, தேம கந்த பண்ணல உள்ள போயிரு. போன உடனே ஆய் உட்காருல, இப்படி ஆய் உட்காரு, உட்காந்து நல்லா கை நல்லா குச்சி இறுக்கமா புடிச்சிக்கா. இறுக்கி புடிச்சு குமிஞ்சு பார்த்து நல்லா நறுக்கு நறுத்து கொடுத்தேன். பாப்பா பாட்டு பாட்டு ரசிக்க சொல்ற சீர்காழி கோவிந்தராஜன் சுப்பிரமணியன் இப்ப பாப்பாட பார்த்த பாட்டு பாடி ரசித்து பாக்கணும். ஏ திண்டு கல்லி திண்டு கல்லி பழிய போட்டு உன்னைக்கு சினிமா பாட்டு பிடிக்கல. அதனால பக்தியான பாடல்கள் எப்ப மலைக்கு அதாவது பழனி மலைக்கு போனோம் அவர் மேலேயே மறுபடியும் பாடி பார்க்கலாம். அப்பனா இந்த வருஷம் போனா பஞ்சாமரம் நல்ல பஞ்சாமரம் கிடைக்கும். மருதமலை முருகனைக்கு கந்தனைக்கு முருகனைக்கு வேலனைக்கு தள்ளிக்கு தெய்வனைக்கு தெரியுமா? Thank you.
வாசனை இதற்கு மூடு கண்ணு இருக்கிற கூட்ட கலைஞர் போகுது நீ பாடு திறந்துட்டே இருக்கிற அப்பப்ப என் கையில ஒண்ணும் பொறுக்க முடியல போலன்னு தோணுது. என்னுடைய பேர் தான் லட்சுமி அழைப்பார்கள். ஆமாமா, அப்படி லட்சுமியாக இருந்தாலும் எப்படி பிறந்த அம்மா? அம்மா துர்வாசர் கொடுத்த சாபத்தினால் தேவர்கள் தரை திரை மூக்கு பிணி விட்டு எல்லாத்தையும் அணுக வேண்டும் என்று சாபமிட்டார். சரி, அந்த அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுடன் சென்றார்கள். சரி, அப்போது மகாவிஷ்ணு உரைத்தார், திருப்பார் கடலை பானையாகவும் அதகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் பிடித்து தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் கடலை பிடித்து கடைந்தால் அதில் வரும் அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டால் தேவர் சாபம் நீங்கும் என்றார். அதில் எத்தனை கன்னி பெண்கள் பிறந்தார்கள் தெரியுமா? சங்கநிதி, சதவநிதி, இந்திராணி, அகலகை, அம்பை, ஊர்வசி, இப்படி ரத்தி ரத்தி என்று சொல்லக்கூடிய 66,000 கன்னி பெண்கள் பிறந்தார்கள். அப்படி 66,000 கன்னி பெண்கள் பிறந்து நான் யாரை மாதவிட்டேன் தெரியும்? அம்மா, அம்மா 1008 224 கோணம், 8 திக்கு 16 கோணங்களில் திருமூர்த்திகளில் ஒருவராகிய திருமணன் நாராயணன் என்னை மாறிட்டார் அம்மா. ஓ, திருமந்தனுடைய நாராயணா உன்னை திருமணம் செய்தா? சரிம்மா. அம்மா, என்னுடைய கணவர் அழைத்தல் போல் தெரிகிறது, என்று பார்ப்போமா? அப்படி இருப்பினும் இன்று நான் பாண்டவரை பார்ப்பதில்லாமல் என் அத்தையை பார்க்க வேண்டும்.
சென்று வருகிறேன். சங்க துவாரகையில் சற்று பதினமாக இருப்பார். சென்று வாருங்கள். ராமாயணமா? ஆமா ராமாயணம் ராமாயணம்.
நீ நல்லா உட்கார், நீ என்ன குஞ்சு பிடிச்சி அந்த தந்துடுவேன் அப்படி உட்காரு. ரெண்டு காலை பிடிச்சி அமர்த்தலாம். இது என்னத்துக்காக சொல்லுவாங்க, சின்ன பொருள் தான், போயிட்டா வாங்கறதுக்கு ஃப்ரீயா. பின்னாடி போன காயில் கட்டுறது தாத்தா பெருமாள் சொல்லி காலை விரிச்சு உட்காந்துருக்காரு. பொருள் பத்திரமா இருக்கு. நீ சொல்லுங்க பேசுறேன். ராமாயணத்துல கீர்த்தி பெற்ற மகாபாரதத்துல, மகாபாரதத்துல மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய யுத்தகாண்டத்தில் ஒவ்வொன்றாக அறிவிக்கின்றேன். சரிமா.